الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني. اللهم اني اسالك فحم النبيين وفد المرسلين المقربين. اللهم افتح علينا حكمتك وانشر علينا رحمتك يا ذا الجلال والاكرام. ربي يسر ولا تعسر. ربي تمم بي خير. السلام عليكم ورحمه الله وبركاته. اهلا وسهلا سيسترز. الحمد لله. ان شاء الله இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து احكام المد. மத்துடைய சட்டங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். சோ போன வாரம் நம்ம வந்து என்ன கவர் பண்ணோம்னா அந்த மத்துடைய பேசிக் நேம்ஸ் கவர் பண்ணோம். சோ இப்ப இந்த ஒவ்வொரு நேம் உடைய டெஃபினேஷன்ஸ் இன்ஷா பார்க்கலாம். அன்வாவுல் முதூத் மத்துக்களுடைய பிரிவுகள், அது ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃபைனல் சார்ட் கிடையாது. ஸோ இந்த சார்ட் வந்து சொல்லி கொடுக்க இந்த சார்ட்ல வந்து ஒவ்வொன்றா நம்ம கோப்போம். லைக் நெக்லஸ் மாதிரி ஒவ்வொரு மணிகளாக நம்ம கோக்குற மாதிரி இதை நம்ம ஃபுல்லாக ஃபைனலாக இந்த டேபிள் வந்து கம்ப்ளீட் அன்வாவுல் முதூதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ரெண்டு மணி தான் கோப்போம். ஸோ அந்த மத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் மத்து அல் ஃபர்ஐயு ஓகேங்களா. அடுத்தது வந்து அல் மத்து தொபையு. ஸோ மத்து வந்து ரெண்டா பிரியுது, மத்துல் ஃபரை மது தொபையை ஓகேங்களா, ரெண்டா பிரியுது. ஸோ இந்த மத்து அல் மத்துல் ஃபரை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அல் மது தொபையு ஓகேங்களா. ஸோ இந்த அல் மது தொபை இது வந்து மூணா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா அல் மது தொபை அல் ஹரிசி ஃபர்ஸ்ட் கேட்டகரி, மத்துல் ஐவாத் ரெண்டாவது கேட்டகரி, மதுசிலா சுகுரம் மூணாவது கேட்டகரி ஓகேங்களா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்க போறது வந்து அல் மது தொபை அவ் மது அஸ்லி. இதை மது தொபை அப்படின்னு சொல்லலாம், இது மதுல் அஸ்லி அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாவ் அதற்கு முன் பொம்மா, அலிப் அதற்கு முன் ஃபத்ஹா, யா அதற்கு முன் கஸ்ரா பெற்ற எழுத்து வரும்போது, அதாவது மதுரை எழுத்துக்களாகன வா அலிப் மது வாவ் மது யா மது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு ஹரக்கத்து கொடுத்து நீட்டி ஓட்டுவோம். ஸோ மது எழுத்துக்கு முன்பு அல்லது பின்பு ஹம்சாவோ ஹம்சா பின்னா சுக்குனும் இருக்கக்கூடாது. ஸோ மது எழுத்துக்கு அப்புறம் வந்து சுக்குன் அல்லது ஹம்சா வரக்கூடாது ஓகேங்களா, அதான் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து ஒரு சாட்டா போட்டிருக்கு பாருங்க, அதாவது அலிப் மத்துக்கு முந்தின இடத்துல ஃபத்ஹா இருக்கணும், வாவ் மத்துக்கு முந்தின இடத்துல பொம்மா இருக்கணும், யா மத்துக்கு முந்தின இடத்துல கஸ்ரா இருக்கணும். ஸோ அதுதான் ரூல்ஸ். ஸோ இப்படி இருக்கும் போது இந்த மத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் மத்து தொகை அல்லது மதுல் அஸ்லி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலர் எழுதுறேன். The first example, Kala, the first one, Kala, second one, Yakulu, third one, Paila. The Kala, parnya, Kof, la vandu, Fathar, the Fathar, Kodana, Maddu, vandu, Alif, Maddu. The Alif, Maddu, kapparam, yelda, kuri, yelutu, vandu, idula, vandu, inda, yelutu, vandu, harakat, petra, yelutha, irukkano. Idula, sukkuno, ilati, hamza, o, varakudadu. Idha, condition. Adha, Maddu, yelutu, pinbu, mun, or pinbu, before or after. பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஹம்சாவோ இல்லாதி சுக்குனோ இருக்கக்கூடாது. அதாவது இந்த அலிப் மத்துக்கு இந்த அலிப் மத்துக்கு முந்தின எழுத்துல சாரி இந்த அலிப் மத்து இருக்குல்ல அலிப் மத்து இருக்குல்ல இந்த அலிப் மத்துக்கு முந்தி ஹம்சாவோ சுக்குனோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி அலிப் மத்து வா மத்து யா மத்துக்கு அப்புறம் ஹம்சாவோ சுக்குனோ இருக்கக்கூடாது, இதுதான் கண்டிஷன் ஓகேங்களாமா. அலம்துலில்லாஹ். ஏ நம்ம எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ பாருங்க காத்திபுன், இந்த அலிப் மத்துக்கு தோதான ஹரக்கத்து என்னன்னா ஃபத்ஹா. ஸோ ஃபத்ஹாக்கு முந்தின எழுத்துல கண்டிஷன் என்ன, முந்தின எழுத்துல ஹரக்கத்து இருக்கணும், அதுல வந்து சுக்குனோ ஹம்சாவோ இருக்கக்கூடாது. ஹம்சாவும் இருக்கக்கூடாது, சுக்குனும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த அலிப் மத்துக்கு அப்புறம் ஹரக்கத்து இருக்கணும், அதாவது ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இருக்கணும். அந்த அலிப் மத்து வாவ் மத்து யா மத்துக்கு அப்புறம் ஹம்சாவோ சுக்குனோ இருக்கக்கூடாது. ஸோ ஹரக்கத்து இருக்கணும், தொம்மத்தைனோ தென்னினோ அப்படி ஹரக்கத்து இருக்கணும். சொல்லுங்க காத்திபுன் தொகீருன் நூஹுன். ஸோ இது இந்த இது வந்து வா மத்து யா மத்து
அலிஃப் மத்து எப்படி எனக்கு தெரியும்? ஸோ முந்தின ஹரக்கத்தை பார்க்கணும். அலிஃப் மத்துக்கு தோதான ஃபத்ஹா இருக்கணும், யா மத்துக்கு தோதான கஸ்ரா இருக்கணும், வாவ் மத்துக்கு தோதான பொம்மா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தோம்னா இந்த அலிஃப், இந்த யா, இந்த வாவை வந்து நான் உச்சரிக்க மாட்டேன். இது வந்து அல் மத் தொபை அல்லது மத்துல் அஸ்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது அல் ஃபாத்திஹால ஓதக்கூடியது ரெண்டு கை விரல் நீட்டி நீங்க ஓதணும். சிரோ சிரோ இந்த யா வந்து உச்சரிக்க மாட்டோம். இது மதுடைய யா எப்படி தெரியும்? முந்தி நேரத்துல வந்து கஸ்ரா இருக்கு, கஸ்ரா இருக்கிறதுனால இது மதுடைய யா. அப்போ சிரோ தொல்ல வீண அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் ஹதீசு, இங்க யா மது மத்தொபை, ஹதீசு மூச, மூசா இல்ல மூ, இந்த வாவ் மதுரைய வாவ் எப்படி தெரியும்? அது முந்தின எழுத்து பொம்மா இருக்கு. ஓகேங்களா? சோ மதுரைய எழுத்துக்களான அலிஃப் மத், வாவ் மத், யா மத், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அந்த ஹம்சாவும் இருக்கக்கூடாது, சுக்குன்னு இருக்கக்கூடாது, ரெண்டு சைட்லயுமே ஹரக்கத் இருக்கணும். அதாவது தன்மீல் ஆர் பதாகசரா பொம்மா இருக்கணும். இதுதான் மத் தொபை மத் அஸ்லியோட கண்டிஷன். ரொம்ப ஈஸி அப்படின்னா. இப்போ செகண்ட் கேட்டகரி நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அல் மது தொபை ஹர்ஃபி, ஹர்ஃபினா எழுத்து. அது மது தொபியா இருக்கும், ரெண்டு ஹரக்கத் நீட்டக்கூடியதா இருக்கும். அந்த ரெண்டு ஹரக்கத் வந்து எழுத்துக்கள்ல இருக்கும். அந்த எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹ, ய, த, ஹ, ர. இந்த நீங்க படிச்சீங்க. இந்த ஹாவோட ஸ்பெல்லிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹாவோட ஸ்பெல்லிங் ஹ அலி, ரைட்? பை டிஃபால்ட் குறுப்பு ஹிஜாயாவோட ஹ அப்படின்னு சொல்லுங்க, ஹ அப்படிமா. இதே யா எப்படி சொல்லுவோம்? யாவை இப்படி எழுதுவோம், ரைட்? யா இப்படி எழுதுவோம். யாக்கு ஸ்பெல்லிங் யா, யா போட்டு அலி, யா. ஓகே, அதே மாதிரி தோ, தோவோட ஸ்பெல்லிங்க நம்ம உடைச்சோம்னா தோ அலி, அலி. அதே மாதிரி ஹ, குண்டு ஹ, ஹாவோட ஹாவை நம்ம உடைச்சோம்னா ஹ, ஹாக்கு பின்னாடி ஒரு அலிஃப் வரும். ஹ, அதே மாதிரி ரா, ரா உடைச்சோம்னா ரா அலிஃப். ஸோ இயற்கையாகவே இந்த எழுத்துக்கள்ல, இந்த ஹருப்னா எழுத்து, இந்த எழுத்துக்கள்ல வந்து மது சேர்ந்துருக்கும். அந்த மது அலிஃப் மது சேர்ந்தே வரும். அது இந்த ஐந்து எழுத்துக்கள்ல மட்டும்தான். ஹையுத் தொகூர், அது அது ஈஸியா ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா அதை வந்து ஃப்ரேஸ் ஆக்கியிருக்காங்க, ஹையுத் தொகூர். அப்போ ஹ, ய, தோ, ரோ, ஹ, இந்த ஐந்து எழுத்துக்கள்ல இந்த வந்து சூறாக்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆரம்பத்துல சூறா வரும் தோஹா, நீங்க எப்படி ஓதக்கூடாது? தோஹா அப்படின்னு நீங்க ஓத மாட்டீங்க. தோஹா, தோ, சீன், ஹ, மீ, இப்படிதான் ஓதுவீங்க. அலிஃப் லாம், இந்த ராவை நீட்டுவீங்க. ஸோ இந்த இந்த ஹ, இந்த ய, இந்த தோ, இந்த ஹ, இந்த ரா, இது எல்லாமே நம்ம வந்து மத் தொபை ஹர்ஃபியில வந்து சேரும். ரெண்டு ஹரக்கத் நம்ம நீட்டி ஓதுவோம். ஹ, ய, தோ, ஹ, ரா. அந்த வார்த்தைகள் நீங்க உடச்சி எழுதும் போது ஹாக்கு அலிஃப் போடுவீங்க, யாக்கு ஒரு அலிஃப் பக்கத்துல போடுவீங்க, தோக்கு ஒரு அலிஃப் பக்கத்துல போடுவீங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டு ஹரக்க தீட்டி நம்ம ஓதணும். இது ரொம்ப ஈஸி. தேர்ட் கண்டிஷன் மத்துல் ஐவாது. ஓகே, மத்துல் ஐவாது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்ஹா தைன் எழுத்தில் நிறுத்தும் போது பத்ஹாவுக்கு பதிலாக ஒரு பத்ஹா உச்சரிப்புடன் ஒரு அலிஃப் சேர்த்து நிறுத்துவது. இதனுடைய ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி இதுதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மது ஐவாத் சப்ஸ்டிடியூட் மத், இட் இஸ் அ சப்ஸ்டிடியூட்டிங் த தன்மி வித் ஹ ஃபத்ஹா, வித் ஹ ஃபத்ஹா, வித் அ லெந்தனிங் அலிஃப் தென் ஸ்டாப்பிங் ஆன் இட்.
take place whether there is an alif written after the letter with a tanween, fathatain, or not. When continuing reading or not stopping on the word with a tanween, the lengthening is dropped. The noon sakina rules are applied to the tanween. So, timing lengthening of two vowel count, same as matogai. So, romba easy. It is very easy to remember. Example, Shakuran is an abadan. Okay, for example, ending, அதாவது பத்ஹத்தைன் எண்டிங்ல இருந்துச்சுனா நம்ம நிப்பாட்டம் பத்ஹத்தைன வந்து ஒரு பத்ஹாவா நம்ம ஆகி ரெண்டு ஹரக்கத் பாத்தோம். எப்படி வல் ஆதி தோபஹ. சோ உங்களுக்கு தெரியல ஏன் அப்படி நம்ம ஓதுனோம், இது ஏன் தோபஹன் அப்படி நம்ம சொல்லாம தோபஹ. சோ ஒரு வார்த்தையின் எண்டிங்ல பத்ஹத்தைன் வச்சு முடிச்சோம்னா நம்ம நிறுத்தும் போது நிறுத்தாம நீங்க ஓதுனீங்க எப்படி ஓதுவீங்க? அப்ப நிறுத்தாம ஓதுனீங்கன்னா ஹம்சா வந்திருக்கு, ஹம்சாவை நம்ம கிளியரா உச்சரிப்போம். அப்போ அசபன் அலீமா, இங்க நான் நிப்பாட்டுறேன், ஸ்டாப் பண்றேன். அப்போ இங்க அலீமன் நான் சொல்ல மாட்டேன், அலீமா. இந்த அலீமான்னு நிப்பாட்டுறதுக்கு காரணம் மத்தொகை ரெண்டு ஹரக்கத். ஓகேங்களா? இங்க இப்போ இப்போ இவன் அபதா, இப்போ நான் இங்க ஸ்டாப் பண்ணு வச்சு எப்படி பண்ணுவேன், இத கண்டினியூ பண்ணா இவன் அபதா இங்க நிப்பாட்டுறேன். சோ இங்க நிப்பாட்டும் போது என்ன பண்ணிரும், இந்த பத்ஹா தேன் பிகம் பத்ஹா. ஓகே, ரெண்டு ஹரக்கத் போட்டு நம்ம நிப்பாட்டோம். ஏன் இங்க அப்படி பண்ணோம், எண்டிங்ல ஸ்டாப்பிங்ல இந்த மதுரை பேர் என்ன, மத்புல் இவா, மத்புல் இவா பத்ஹத்தைன் வச்சுதான் ஒரு வார்த்தையின் கடைசியில முடிக்கப்படும். அது கசரத்தையும் பொம்மத்தையும் வராது. ஓகேங்களா? சோ இவன் அபதா, இப்போ அலீமன் ஹபீரா இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் உங்களை இங்க நிப்பாட சொல்றேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அலீமா. இப்போ நான் உங்களை இங்க நிப்பாட சொல்றேன், இங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இங்க சேர்த்து ஓதுங்க, இங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போது எப்படி ஓதுங்க, அலீமன் ஹபீரா. இந்த மண் வந்து என்ன ஆயிரும், நூன் சாக்கின் தன்மீனோட ரூல்ஸ்க்கு போயிரும். பட் ஹபீரா இங்க வந்து நான் ரன் சொல்லாம ராஸ் மத்து, காரணம் மத்து ஐவார் கண்டிஷன் பத்ஹத்தைன் ஒரு வார்த்தையின் கடைசியில வரணும். அது வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பத்ஹா கொண்டு ரெண்டு ஹரக்கத் நீட்டி ஓதுவோம். இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த மத்துல் ஐவாகு நீங்க படிச்சிருக்கீங்க, மத்துல் ஐவாகுல ஒரு வார்த்தையில தா மர்பூத்தா, அதாவது இந்த மாதிரி மர்புத்தா போட்டோ எழுதியிருந்தாங்கன்னா நீங்க எப்படி அதை நிப்பாட்டுவீங்க? இந்த தா மர்புத்தா வந்து அரபிக் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இது பெண்மைக்கு யூஸ் பண்றது, பெண்மைக்கு யூஸ் பண்றேன். அது மாதிரி தா மர்புத்தா போட்டுதான் இந்த இந்த ஓப்பன் இந்த தா வச்சுதான் எழுதுவாங்க. ஓகேங்களா? இப்படியோ அப்படி இப்ப எழுதுவாங்க. இப்ப எழுதும் போது இப்ப நியமத்தன், இப்ப நியமத்தன் இங்க இருக்கு பாருங்க, நியமத்தனை இப்ப நிப்பாட்டினா எப்படி நான் நிப்பாட்டுவேன், நியமத்தா அப்படின்னு நான் நிப்பாட்டுவேனா பெண்பாலுக்குரிய இந்த தா வந்து கடைசி வார்த்தையில முடிச்சோம்னா இத நம்ம எப்படி நிப்பாட்டுவோம்னா ஹா சாக்கினாவும் ஆக்கிடுவோம். அப்போ நீங்க வந்து இந்த ஏற்கனவே இந்த ரூல்ஸ் பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி பிரோஷா இப்படி நிப்பாடக்கூடாது. இது எப்படி நிப்பாடணும்னா ரஹ்மதா இப்படி நிப்பாடக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தையில ஸ்பெஷல் வார்த்தைகள்ல வந்து இந்த நவுன், நவுன்னா என்ன பேர், நவுன் என்ன சொல்றது, நவுன், இந்த நவுன்ல வந்து இல்ல அந்த
அப்படின்னு ஓதிக்கலாம். நிப்பாட்டும் போது குண்டு ஹா சாக்கின்னு வச்சு ஓதணும். செய்யப்பட்ட இரண்டு எழுத்துக்களுக்கு நடுவில் வரும்போது பெற்றிருந்தால் வாவை கொண்டும் ஹா கசரா பெற்றிருந்தால் யாவை கொண்டும் நீட்டுதல். ஓகே, குறிப்பு ஹாவிற்கு அடுத்த எழுத்து ஹம்சாவாக இருக்கக்கூடாது. நிறுத்துவதாக இருந்தால் ஹாவை சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இதனுடைய நீட்டல் அளவு ரெண்டு ஹரக்கத். எக்ஸாம்பிள் லஹு மபி ஐபாதிஹி அப்படி. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, படர்க்கு அன்பால் ஒரு பெயர் சொல்ல அவனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த தொமீருடைய ஹாவை அந்த கிதாபுல சேர்ப்போம். அப்ப எப்படி வந்துடும், கிதாபுஹு அப்படின்னு வரும். சோ அவனுடைய பேனா அப்படிங்கும் போது காலமுஹு, இந்த ஹூவை தான் வந்து தொமீருடைய ஹா. இந்த ஹூ வந்து ஆண்பால், இது பெண்பால் கிடையாது, ஆண்பால். இது ஆண்பால் புரியுதுங்களா? இன்ஷால்லாஹ். சோ இதுதான் வந்து படர்க்க அன்பால் குறிக்கின்ற தொமீர் ஹா. ஒரு வார்த்தையின் கடைசியில இருக்கும். ஓகே, அப்புறம் அதுல வந்து இது வந்து நீங்க வந்து சேர்த்து ஓதும் போது மதுசீலா சுகுரா அப்ளை ஆகும். மதுசீலா சுகுரா அப்ளை ஆகும். அளவு ரெண்டு ஹரக்கத். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். அல் பக்ரா நீங்க எடுங்க. அல் ஐயா நம்ம சவுதி குரான் எடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த சேர்த்திருப்பாங்க. இந்த வாவோட நோக்கம் நீங்க ரெண்டு ஹரக்கத் நீட்டி ஓதணும். ஏன்னா தொமீருடைய ஹா இதனுடைய மத் 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 லா சுகுரா மத் சிலா சுகுரா. சோ நம்ம கேட்டு ஓதும்போது எப்படி ஓதுவோம், வாலல் மௌலில ரிஸ்குஹுன். ஓகே, இதே யா, இது வாவுக்கும் யாக்கும் அதுதான் அப்ளை ஆகும். வந்துருக்கு
டொமினோட இது கஸ்ரால வந்துரு. கஸ்ரால வந்துச்சுன்னா அதனுக்கு யா மத்து, இது யா உடைய السلام عليكم ورحمة الله.